சிறந்தது முகர்த்த அகர்வர்த்திகள் வணக்கம் நேயர்களே இந்த வீடியோ மூலமாக ஒரே ஒரு வாஸ்து வீடியோ போடலான்ட்டு அதாவது இப்பெல்லாம் பழைய சம்பிரதாயங்கள் நிறைய பேருக்கு தெரியல மறந்துட்டோம் கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்கு கூட பழமை மறந்து இன்றைக்கி மொபைலு நெட்டு அப்படி இப்படின்னு வந்ததினால பழம்பெரும் சிந்தனைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது பெரியவர்கள் சொல்கிறத சின்னவங்க கேட்குறதும் இல்லை பெரியவங்களும் சொல்கிறதும் இல்லை பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் இடையில் கருத்து பேதங்களால் ஒரு விரிசல் ஏற்பட்டு போய்விட்டது இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான சூழல் ஒரு பக்கத்தில் இருக்கிற போது இன்னொரு பக்கத்தில் பார்த்து பார்த்திங்கன்னா இந்த பெரியவங்க கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு சேர்த்த சொத்துக்கள் கொஞ்சம் இருக்கும் அதுக்கு பேர் பூர்வீக சொத்துக்கள்னு சொல்லுவாங்க அதாவது அப்பா வந்து சுயமாக சம்பாதிக்காமல் தாத்தா கிட்டேருந்து வந்த சொத்தை அப்பா டெவலப் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் பூர்வீக சொத்துன்னு பேர் அந்த தாத்தாவிடமிருந்து அப்பாவுக்கு சொத்து வராமல் அப்பா மட்டும் தனியாக சம்பாதிச்சுருந்தா அதுக்கு பேர் பூர்வீக சொத்து கிடையாது அப்போ அந்த அடிப்படையில் இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கப்பட்ட குடும்பங்களில் ஒரு அண்ணன் தம்பி அஞ்சு பேர் ஆறு பேர் இல்லை மூணு பேர் ரெண்டு பேர் இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இன்னொரு ஜெனரேஷனில் இந்த பிரச்சனை வராது ஏன்னா வீட்டுக்கு போய்ட்டு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைன்னு ஆகி போச்சு அதனால் பிரிக்கிறது ரொம்ப ஈஸி இது நீ எடுத்துக்கோ இதை நான் எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நான்கு குழந்தைகள் ஐந்து குழந்தைகள் இருந்ததெல்லாம் உண்டு அவங்க தான் இப்போ பூர்வீக சொத்தை பிரிக்கிற லெவலில் இருப்பாங்க அநேகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தஞ்சி எழுபதில் பிறந்த பிள்ளைகள் தான் தாத்தா சொத்து பாட்டி சொத்து இல்லை அம்மா சொத்து அம்மா பாட்டி சொத்து அதை எப்படி பிரிச்சுக்கிறது நாங்கள் அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்கிறோம் நாலு பேர் இருக்கிறோம் இப்படிங்கிற லெவலில் அந்த அறுபது எழுபது ஐம்பதில் பிறந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அந்த பிரச்சனைகள் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கும்படியாக இருந்தால் மட்டும் இல்லைன்னா பிரச்சனையில் விழுங்க எப்போதுமே இருந்தால் தானே பிரச்சனை இல்லைன்னா யாரும் கேட்க போகிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் ஒரு பழக்கம் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மூத்தவர்களாக வரக்கூடியவர்கள் தென் பாகத்திலும் மேற்கு பாகத்திலும் வைக்கிற மாதிரியும் அதாவது அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய பாகத்தில் தெற்கு திசையில் இருக்கக்கூடிய பாகத்தில் அவர் சொத்தை பிரித்து கொள்வதாகவும் அவருக்கு கீழே வரிசையாக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள்லாம் அதிலிருந்து பார்த்திங்கன்னா கிழக்கு 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 அல்லது வடக்கு 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 என்று வரிசையை பிரிச்சுக்கிறது அப்படின்னு ஒரு சாதாரணமாக ஒரு அமைப்பு இருந்தது அப்போ இந்த அமைப்பு சரியாக தவறான்னு பார்க்குற போது ஓரளவுக்கு சரி நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படியெல்லாம் ஓரளவுக்கு பிரித்து அவங்க நிம்மதியாக தான் இருந்திருக்குறாங்க இப்போ நம்ம வீடியோட நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை நீங்கள் அப்படி பிரிக்கிற சொத்துக்களில் நான் சொல்கிறதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த சொத்துக்களை பிரித்து கொண்டு அங்கே வாழுகின்ற குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழுகின்ற ஒரு சூழல் ஏற்படுவதற்கு இது உதவி செய்யும் இதை இப்போ நம்ம நாலு பாகமாக பிரிப்போம் ஒன்று கிழக்கு முதல்ல வந்து கிழக்கு நோக்கி ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு வந்து ஒரு பத்து சென்ட் இடம் இருக்குது அப்படின்னா அந்த பத்து சென்ட் இடம் இந்த மாதிரி இது ரோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களோட இடம் இப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் உங்களோட இடம் இதிலிருந்து இது வரையிலும் இது கம்ப்ளீட்டாக உங்களோட பூர்வீக சொத்து இதை பிரிச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வாசல் வச்சோம் அப்படின்னா உச்சம் எது கிழக்கு பார்த்ததுக்கு வடகிழக்கு தானே உச்சம் அப்போ இந்த வடகிழக்கில் தான் நம்ம அந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு உடைக்கணும் அந்த பாகத்தை நம்ம உள்ளே நுழையிறதுக்கு பயன்படுத்தணும் இதே தென்கிழக்கு என்ன செய்யும் நம்ம வாஸ்துவில் அடிக்கடி வீடியோ போடுறதில் சொல்கிறோம் தென்கிழக்கில் கதவே வரக்கூடாது வீடு கட்டினா கூட கதவு வைக்கக்கூடாது தென்கிழக்கு என்பது தென்கிழக்கு திசையில் கிழக்கு நோக்கி வைக்கக்கூடாது தெற்கு பக்கத்தில் வைக்கலாம் கிழக்கு நோக்கி வைக்கக்கூடாது அப்போ இந்த சொத்தை இவ்வளோ நீளமான சொத்தை பிரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஓரத்தில் நீளமாக ஒரு வழி விட்டுக்கணும் இந்தாருக்கு பார்த்தீங்களா இது நீளமாக ஒரு வழி ஒன்று ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் கிழக்குனால இது மேற்கு அண்ணனாக வரக்கூடிய முதல் நபர் இதை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு அப்படி தம்பி இதை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கும் தம்பி இதை எடுத்துக்கொள்ளலாம் இருந்தால் இதை எடுத்துக்கொள்ளலாம் இப்படி வரிசையாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சொத்துக்களை பூரா நீங்கள் வடக்க பார்த்து வடக்க பார்த்து இப்படி பயன்படுத்திக்கணும் இப்படி பயன்படுத்திக்கிட்டால் நிச்சயமாக இந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகள் அப்பா அம்மா நினச்சது மாதிரி மீண்டும் நல்ல ஒற்றுமையான பிள்ளைகளாக இருந்து பிரமாதமாக வாழ்கிற வாழ்க்கை கண்டிப்பாக தொடரும் சரி இதே வந்து ஒருவேளை இந்த சொத்து வந்து தெற்கு பார்த்த சொத்தாக இருந்தால் என்ன பண்ணலாம் சார் இப்போ எல்லா சொத்துமே கிழக்கு பார்த்துருக்குமா எல்லார் வீட்லேயும் பெற்றோர்கள் கிழக்கு பார்த்து சொத்தாக வாங்கி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அமைஞ்சு தண்டவோ அது தானே வச்சுருப்பாங்க இப்போ இதில் தெற்கு பார்த்து இது இது கிழக்கு பார்த்தது இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இப்போ இந்த சொத்தை எப்படி பிரிக்கலாம் நம்ம பழைய நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி கான்செப்ட் தான் எப்படி இந்த தெற்கு பார்த்து வாசல் வைக்கிற போது தென்மேற்கில் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது இல்லையா தென்மேற்கில் வந்து நம்ம வாசல் வைக்கிறதுங்கிறதே க வீடு கட்டினா கூட தென்மேற்கில் கதவு வைக்கிறது இல்லை அதனால் என்ன பண்ணணும் இதில் ஒரு வாசல் வச்சுக்கிட்டு இந்த சொத்தை இப்போ நேரம் மேலேருந்து கீழே வரைக்கும் பிரிச்சுக்கிட்டு இதை வந்து அதுக்கு அடுத்தபடியாக இப்படி ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டுக்கிட்டு இப்போ இதில் தெற்கு பக்கத்தில் மூத்தவருக்கு கொடுத்துடணும் இது வந்து தெற்கு இது வந்து ஒன்றாம் நம்பர் மூத்தவர் அதுக்கப்புறம் இது இளையவர் இதுக்கப்புறம் இது மூன்றாவது நபர் இதுக்கப்புறம் அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ நாலாவது நபர் இப்படி பிரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த குடும்பத்தில் இந்த சொத்துனால பார்த்திங்கன்னா பெரிய வில்லங்க விவகாரம் எதுவும் இல்லாமல் அந்த குடும்பம் மிக சீரும் சிறப்பமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் சரி இதே ஒரு வீட்டில் வந்து மேற்கு பார்த்து ஒரு சொத்து வாங்கி வச்சுருக்காங்க எங்கள் தாத்தா காலத்து சொத்து அது இன்னும் பிரிக்கப்படாமல் இருக்கு சார் இந்த சொத்தை எப்படி பிரிச்சுக்கிட்டால் அந்த குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோம் இல்லை அது சில பேருக்கு மேற்கு பார்த்து சொத்து கிடைக்கும் தானே இப்போ இதிலையும் பாருங்கள் ஒரே கான்செப்ட் தான் இதில் மேற்கு பக்கத்தில் தென்மேற்கில் கதவு வைக்கலாமா வீடு கட்டினா கூட கதவு வைக்க மாட்டோம் இல்லையா அதான கான்செப்ட்டு அதனால் இதை என்ன பண்ணணும் இந்த வடமேற்கில் தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும் இப்படி வடமேற்கில் நீளமாக அந்த சொத்தில் ஒரு பாகத்தை ரோடு மாதிரி ஒரு பாதை மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சொத்தை இப்படியே பிரிச்சுக்கலாம் அப்படி பிரிக்கிற போது மூத்தவராக இருக்கக்கூடிய ஒரு மேல்பாகத்திலும் அப்புறம் ரெண்டு மூன்று நாலு தங்கச்சி தம்பிங்க எல்லாரும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா கிழக்கு நோக்கி சொத்துகளை பங்கிட்டுக்கிட்டு இதில் வந்து நீங்கள் எல்லோரும் இப்படி வடகிழக்கில் வாசல் வச்சு இப்படி ஒரு வீடோ மனையோ பண்ணி கட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருப்பீங்க சரி இதே போல் வடக்கு பார்த்து ஒரு சொத்து இருக்கிறத வச்சுக்கோமே இப்போ வடக்கு பார்த்து இப்படி ஒரு சொத்து வாங்கி வச்சுருக்குறாங்க உங்கள் தாத்தா காலத்தில் இதை பிரிச்சுக்கணுன்னோம் இது வடக்கு இது தெற்கு இது கிழக்கு இது மேற்கு அப்போ இதை பிரிக்கிற போது என்ன பண்ணணும் இருக்கு எப்படி வடக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் இருக்கு இதுல ஒருவேளை நீங்கள் பிரிக்கலாம் இப்படியும் பிரிக்கலாம் அல்லது இப்படியும் பிரிக்கலாம் இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டா இது பெஸ்ட் அப்ப என்ன பண்ணணும் இத நம்ம வடகிழக்கில் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி வடகிழக்கில் நேர தெற்கு நோக்கி ஒரு பாதைய விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் இப்படி கோடுகளை போட்டு இதில் தென்பாகம் என்று சொல்லக்கூடியது மூத்தவருக்கும் அப்புறம் ரெண்டு மூன்று நாலு வரிசையாக அண்ணன் தம்பி தங்கச்சிகள்லாம் இப்படி வரிசையை பிரிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாகவே இந்த சொத்து பரம்பரை வழக்க வழக்கப்படியும் இதே மாதிரி வாஸ்து சாஸ்திரப்படியும் இப்படி பிரித்துக்கிட்டு நீங்கள் வீடு கட்டியோ அல்லது அந்த பங்கு பாகத்தில் தொழில் நடத்தியோ விவசாய இருந்தா இருந்தால் கூட ஆளுக்கு ஒரு கிணறு வெட்டியோ இப்படியெல்லாம் இந்த சொத்துகளை பயன்படுத்துகிற பட்சத்தில் வாஸ்து தோஷம் இல்லாமல் ரொம்ப பிரமாதமாக அந்த தாத்தா காலத்தில் வாங்கின சொத்து அப்பாவுக்கு பின்னாடி பேரன்களுக்கு வந்து வாழையடி வாழையாக அந்த குடும்பத்தில் எல்லோருக்கும் பயன்பட்டு மிக்க மங்களகரமான மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை எல்லோருக்கும் தொடரும் என்று சொல்லக்கூடியது உண்மை இதுபோல் பிரித்து கொள்ளுங்கள் சந்தேக சரவுகளுக்காது கோர்ட்டுக்கெல்லாம் போகாதீங்க உங்கள் தாத்தா வாங்கி சொத்துக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு எவன் வரணும் ஒன்றும் போக தேவையில்லை நீங்கள் இந்த மாதிரி பிரிக்கிறதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க கட்டாயம் உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து போகுமே அப்படி பண்ணிக்கோங்க சந்தோஷமாக இருக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்